ரிஷபம் காலப்புருஷருக்கு ரெண்டாம் இடம், நிறைய பதிவிற சொல்லிருக்கு, உங்களுக்கு போர் அடிச்ச போகிறோம், முக்கியமானது தான். இந்த குரோதி ஆண்டுக்கு ரிஷபராசிக்கு என்ன நன்மை, நற்பலன் தீய பலன்? அப்போ காலப்புருஷருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காங்க, உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார், ஆனால் நீசத்திலோடு சேர்ந்துருக்காரு, ராகோடு சேர்ந்துருக்கார். அப்போ நீசப்பங்க ராஜ யோகமாக இருக்கார். நீசப்பங்க ராஜ யோகம் மேக்ஸிமம் ஒரு 100 ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் வரும். நிறைய பேர்த்துக்கு நீசப்பங்க ராஜா அவ்வளவு சீக்கிரம் அமையாதுன்னு சொல்லுவாங்க. குருச்சண்டள யோகம், நீசப்பங்க ராஜ யோகம், கஷட யோகம், சகட யோகம், இந்த சகட யோகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். நீசபங்க ராஜயோகம்ல ரொம்ப ரேராக இருக்கும். அப்போ நீசபங்க ராஜயோகம் தான் இப்போ உங்களுக்கு இந்த புது வருஷத்துலேயே ஒரு யோக பலன், ஏதாவது ஒரு யோக பலனுக்கு கொடுத்துட்டார். உங்கள் ராசிக்கு வந்துருச்சு, உச்சத்தில் இருந்துட்டீங்க, அப்படியே உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. என்ன லக்னம் பாருங்கள், என்ன உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கார் பாருங்கள். 6-8 திசை நடக்குதா, அது அப்படியே 6-3 பாவம், 3-6-8-12 திசை நடக்கான்னு பாருங்கள். இல்லை 1-5-7, 1-4-7-10 கேந்திராதிபதியா, திரிகோணாதிபதி 1-5-9 இப்படியெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் லக்னத்துலேருந்து கணக்கீடு பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்துட்டு நடக்கும்போது ஆகா சுவாமி சொல்லிட்டாங்களே, அப்போ லக்னத்துலேருந்து 6ஆம் இடம் செவ்வா, அப்போ ராசிலேருந்து 6ஆம் இடம் செவ்வா, அப்போ 6ஆம் இடத்துக்குரிய திசை நடக்கும்போது சாமி சொல் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, ஏதோ கொஞ்சம் 1000-ல் 1 அதை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும். அதுக்கு தாங்க ஜோதி இடம். சும்மாவா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஜோதியே சுடரே சூழலி விளக்கே. ஜோதி இடம் ஜோதியும் ஒன்று தான். அதை எப்படி எந்த அளவுக்கு நம்ம மரியாதையாக வச்சிருக்கோமோ அது வரையும் சுடாது, பக்கத்தில் போனால் நெருப்பு சுற்றும். அதே மாதிரி தான் ஜோதிடத்துறை, அதை எந்த அளவுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அதுக்கு நமக்கு நன்மையே செய்யும். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, பிசி இருக்காங்க, எஃப்சி இருக்காங்க, நிறைய இருக்காங்க, மனசுக்குள்ளேயே போட்டுக்கிடுவாங்க. யாருக்கும் தெரியாமல் போய் சாமி கும்பிடுவாங்க, யாருக்கும் தெரியாமல் கோயிலுக்கு போவாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கைக்கு வருவாங்க. அந்த மாதிரி அதாவது எதிர்ப்புகளோடு எதிர்ப்பில் இருந்து ரொம்ப விரயமாக செஞ்சவங்க தான் இன்றைக்கி ஞானியா, யோகியா, சயின்டிஸ்டியா, பெரிய ஜோதிட வல்லுநரா, தத்துவ ஞானியாக இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதில்ல. அப்போ அப்படிப்பட்ட ரிஷபராசி நேர்களுக்கு ராசி நல்லா இருக்காது, முதல் பாயிண்ட். அப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு எல்லா கஷ்ட நஷ்டமும் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த கடந்த காலத்தில் சோபகிருதம் சரி, 2023 சரி, அப்போ உங்கள் ராசி, அப்போ ரிஷபராசிக்கு குரு உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 12 இருக்கார். அப்போ 12 இருந்தால் சுயபிரமாக கொஞ்சம் சுயமாக விரயத்தை பயன்படுத்திக்கோங்க, சுப லாபத்துக்கு பயன்படுத்திக்கோங்க, தேவையில்லாத செலவினங்களை குறைங்க. செல்வத்துக்குரிய இடம் சுக்கரனுக்குரிய இடம், மகாலட்சுமிக்கு அதிபதி குடும், மகாலட்சுமிக்கு வாசம் செய்யக்கூடிய இடம்ங்க ரெண்டு. அதனால் காலப்புருஷனுக்கு 2ஆம் இடத்தை சுக்கரனை வச்சுருக்காங்க. அப்போ காலப்புருஷனுக்கு 2ஆம் இடத்தை எவ்வளவு 12 பாவகத்தில் 2ஆம் இடம் கெட்டுப்போகக்கூடாது. எது கெட்டு போனாலும் பரவாயில்லை, சமாளிச்சிடலாம். 2ஆம் இடம் கெட்டு போனால் தர்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வாழ்க்கை ஏதாவது குரு பலம் இருந்தால், சாரபலம் இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டாக வரலாம், இல்லைன்னா தரிசு நிலை மாதிரி நம்ம இருக்க முடியாது. செவனேனு செவனை கும்பிட்டுட்டு இருக்க முடியாது. நாராயணான்னு சொல்லி 8 மந்திரத்தையும் 5 மந்திரத்தையும் நம்ம கும்பிட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு விரோதி ஆண்டு கண்டிப்பாக இந்த குரோதி நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, விரோதி தான் வருது, இந்த குரோதி ஆண்டு நல்லாவே இருக்கும். கவலையே படாதீங்க, உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க. உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கார், அதுக்கடுத்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10 பாருங்கள் செவ்வாய் சனி, உங்களுக்கு பாக்கியாதிபதி 9 தர்ம கர்மாதிபதி, தர்ம கர்மாதிபதி இருக்கக்கூடிய சனீஸ்வரன் உங்களுக்கு நல்ல ஸ்தான பலம் பெற்று அவருடைய வீட்டில் இருக்கார். அவர் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார், லேட்டாக கொடுப்பார், கொஞ்சம் குறைச்சு கொடுப்பார், கொஞ்சம் லேட்டாக தாமதித்து கொடுப்பார். அவர் ஏற்கனவே தாமதத்துக்குரிய பிளானெட்டு தானே, லேட் பிளானெட்டு தானே, அதனால மெதுவாக கொடுப்பார். அப்படி கொடுத்து வரும்போது, ஆனால் கொடுத்தாலும் நல்லா கொடுப்பார், அதாவது வற்றாத அளவுக்கு கொடுப்பார். வற்றாத செல்வத்தை கொடுக்கறது சனீஸ்வரன், அப்பப்போ அப் டு டேட் டெம்பரரியாக கொடுக்கறது குரு. நல்லா புரிஞ்சுக்குங்க.
குருவனும் சனீஸ்வரன், அதனால தான் ரெண்டு பேருமே குருனுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க. அனுகிரகம் அனுகூலம் கொடுக்கறது சனீஸ்வரன் தான், அனுகூலத்தை கொடுக்கறது குரு. அதனால சாதாரணமாக சனீஸ்வரன் அவர் ஸ்தான பலம் பெற்றிருந்தா அப்போ ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும், ரொம்ப நற்பலனை கொடுக்கக்கூடிய நேரம் குரோதி ஆண்டு. சரி, அப்போ செவ்வாய் சனி, அதுக்கடுத்து இப்போ உங்கள் ராசியாதிபதி உங்கள் லாபாதிபதியாக இருக்க அது பார்த்தாச்சு. அதே மாதிரி ஆறில் அஞ்சில் குழந்தை பாக்கியத்துக்குரிய கேது, உங்கள் ராசிக்கு அஞ்சில் கேது. அப்போ அஞ்சில் கேது, அஞ்சில் கேதுங்கும்போது குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியம், கடவுள் வழிபாடு, அறக்கட்டளை, ஃபவுண்டேஷன், தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கும். குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள், நல்ல அறிவான குழந்தைகள் இருக்கும். உங்கள் ராசிக்கு அஞ்சில் கேது இருந்தாலும் ராசிநாதன் புதன், உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்குரிய புதன், அறிவு ஞானத்துக்குரியவன், யுக்திக்கு உரியவன், புத்திக்கு உரியவன். அதனால் நிச்சயமாக அவன் உங்களுக்கு எந்த கெடுதியும் செய்ய மாட்டான். ஏன்னா புதனும் சுக்கரும் தன்னை விட்டு போகாது. புதனும் சனி மாதிரி புதனும் சுக்கரம், புதனும் சனியும் பத்து டிகிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ஆனால் புதனும் சுக்கரனு டிஸ்டன்ஸ் கிடையாது. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டவர்கள், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டவர்கள். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு நன்றாக இருக்கும். அடுத்த பாயிண்ட், அடுத்து உங்களுக்கு என்ன நெகட்டிவ்ஸ், உங்களுக்கு என்ன நெகட்டிவ், ஒரே ஒரு நெகட்டிவ்ஸ் தான். பத்தில் செவ்வாய் சனி உங்கள் வேலையை பதவியை கவனமாக பார்த்துக்கோங்க, பதவியை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஒர்க்கு ப்ராக்ரஸ்ஸு கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் உங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதுதான் வெளிய மீதி எந்த பிரச்சனையும் கிடையாது, கெட்ட பேர் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். அதுக்கடுத்து நீங்கள் எதை பற்றி இங்கே நினைக்க வேண்டாம், நிச்சயமாக ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் குரோதி ஆண்டு. அடுத்து உங்கள் ராசிக்கு உங்கள் இந்த 14/4/2024 திருவாதிரை நட்சத்திரம் வர்றார், உங்கள் ராசிக்கு ரெண்டு இருக்கார். அப்போ வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு உண்டு, வெளிநாட்டு யோகம்லாம் இருக்குது உங்களுக்கு நல்லா. வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரவங்களுக்கு அங்கே ரோகிணி உச்சம், சந்திரன் உச்சம், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கிரகங்கள், வெளிநாட்டு ஜவுளி, உங்களுக்கு வேண்டிய ஜவுளி தொழில், இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழில், பாருங்கள் தொழில் பூரா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு தயவு செய்து இன்னும் உங்களுக்கு அந்த கான்செப்டுக்கு வந்துடுறேன். எல்லா ராசிக்கும் நான் தொழிலை சொல்லிக்கிட்டு ஒரு நேர்த்தி கூட கேட்டாங்க, சிங்கப்பூர்லேருந்து கேட்குறாங்க நான் ரியல் எஸ்டேட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. என்ன ராசினா கன்னி ராசி, கன்னி ராசி ரியல் எஸ்டேட்னா அப்புறம் மேச ராசி என்ன வேலை பார்க்குறது? இல்லை சார், நான் இன்ஜினியராக இருக்கிறேன், அதனால தான் நான் இப்போ பொறியியலில் இருக்கிறேன், அதனால் ரியல் எஸ்டேட். அதுக்காக இருங்க, அட்லீஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் கடை வைங்க, கன்னி ராசியும் மிதன ராசி ஒரு ஜெராக்ஸ் கடை வைங்க, அதுக்கான ரியல் எஸ்டேட் பண்ண. இல்லை ரியல் எஸ்டேட்டில் நானும் கமிஷன் ஏஜென்ட்டுக்கு வேலை செய்கிறேன், அதுக்கடுத்து அப்படி கேட்பாங்க. எதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் வராது. அப்போ வராமல் இருக்கும்போது அப்புறம் ஜோதிடர் பொறுப்பாக முடியுமா? முடியாதுல்ல. தயவு செய்து உங்கள் ராசிக்கு வேண்டிய நல்ல வேலையெல்லாம் இருக்குது. அப்ராடு கண்ட்ரிக்கு போகலாம், இனிப்பு இனிப்பு பதார்த்தம் வைக்கலாம், ஹோட்டல் வைக்கலாம், கேட்ரி வைக்கலாம், சுப்பீரியர் வண்டி வாகனம், ராமராஜ காட்டன், ஜவுளித்துறை, உயர் கல்வித்துறை, பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்தும் கொஞ்சம் அப்படி அதிலே வாங்க. உங்கள் லைனுக்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை, உங்கள் லைனுக்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் சிரமம். உங்கள் லைனுக்கு வந்துடுங்க, எப்போதுமே உங்கள் லைனுக்கு வந்துட்டால் தான் அதுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. எப்போதுமே ஜூலை 29 to November வரையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூலை 29 to November 15 12 ராசிக்காரவங்களுக்கு நான் சொல்லிட்டு வர்றேன், ஞாபகப்படுத்துகிறேன், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறணும். அடுத்து சாங்கியம். அப்போ ரிஷபராசி நேர்களுக்கு என்ன சாங்கியம்? நிச்சயமாக குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது, ஒரு நாளைக்கு 5 முறையாவது, 3 முறையாவது, அட்லீஸ்ட் 1 முறையாவது சிவபுராணம் படிங்க, சிவபுராணம் படிங்க. அடுத்து திருமுறைகளை பாராயணம் பண்ணுங்க, மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை படிங்க, மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை படிங்க. பெருமாள் கோவில், லட்சுமி கோவில், அஷ்டலட்சுமி கோவில், தாயார் சன்னதி, மதுரவள்ளி தாயார், கமலவள்ளி தாயார், செண்பகவள்ளி தாயார், எப்படி பேர் பாருங்க, மரகதவள்ளி தாயார், கூடுமானவரை வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை 6 விளக்கு 6 to 7 சுக்கர ஓரை இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கிற, யாருமே கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல, எங்கேயும் போக வேண்டாம். 6 விளக்கு வெள்ளிக்கிழமை 6 to 7 வச்சு ஏற்றுங்க, அந்த விளக்கில் சில தர்ப்பையும் கற்பப்பிள்ளும் போடுங்க, தர்ப்பை கச்சை பச்சை கற்பத்தை போட்டுங்க, 108 அஷ்டோத்தை சொல்லுங்க, தீபவானம் காட்டுங்க, ஒரு திராட்சை வைங்க, ஒரு கற்கண்டு வைங்க, சரியாக போச்சு.
அதை மானசீகமாக செய்யணும், அதை மானசீகமாக செய்யணும். அஷ்டோத்திரம் சொல்லியிருக்கும் போதே என்னங்க என்னமா பண்ணிட்டு இருக்கிற டைம் ஆகுது, அதெல்லாம் முடிச்சுட்டு செய்யணும். அதெல்லாம் முடிச்சுட்டு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த குரோதி ஆண்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்.